நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நான் பண்ண தப்ப நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க, கஷ்டமாக போயிடும். ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை டு சிங்கப்பூருக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணியிருந்தோம். நைட் டைம் போல் ஏர்போர்ட் போய் சேர்ந்துட்டோம். சரி, சீக்கிரமாக லக்கேஜ் போட்டுட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஐயோ, இன்னைக்கு போன மாதிரி தான் சொல்லிட்டு அங்கங்கே ஒத்து பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இன்டர்நெட் செக்இன்க்கு தனியாக ஒரு க்யூ இருந்துச்சு. நல்லா வேலை நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது இந்த இன்டர்நெட் செக்இன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம க்யூ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போச்சு. ஒரு ஐடியா லக்கேஜ் போட்டு போர்டிங் பாஸும் கலெக்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சாச்சு. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஏர்போர்ட்டோட ஸ்பீக்கரில் என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க கவுண்டருக்கு வர சொல்லி. எனக்கு அள்ளி விட்டுருச்சு, எல்லாமே கரெக்டாக தானே பண்ணோம், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஏர்போர்ட் ஸ்டாஃபோட நம்ம செக்இன் லக்கேஜை செக் பண்ண போயிட்டோம். ஆக்சுவலி செக்இன் லக்கேஜ் ட்ரோனை வச்சிருந்தேன், என்ன பர்பஸ் கொண்டு போனேன் ப்ளஸ் ட்ரோனோட பேட்டரிஸ் எங்கேன்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா ஃப்ளைட்ல நம்ம எப்பவுமே ட்ராவல் பண்ண பவர் பேங்க் இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து செக்இன் லக்கேஜில் வைக்கவே கூடாது, இல்லைனா இப்படி பிடிச்சிருவாங்க. நல்ல வேலை நானும் பேட்டரிஸ் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜ் தான் வச்சிருந்தேன், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு பிரச்சனை இல்லாமல் தான் போனேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும், செக் பண்ணி பாருங்க.